பாஸ்கர், நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் அவளை சும்மா விடல. நேரா அவ வீட்டுக்கு போய் அவளை கிழி கிழின்னு கிழிச்சு அசிங்கப்படுத்திட்டுதான் வந்திருக்கேன். அந்த ஹவுஸ் ஓனரையும் நான் சும்மா விடல. இவளோட பெருமை தெரிஞ்சுதான் குடி வச்சிருக்கியா செஞ்சியான்னு அவங்கள நாலு வார்த்தை நாக்க புடிக்கிற மாதிரி தான் கேட்டு வந்திருக்கேன். இந்நேரம் அவளை காலி பண்ண சொல்லிருப்பாங்க. அவ தெருவுல தாண்டா தெரிஞ்சிட்டு இருப்பா. இனிமே அவ உன்னை தொட நினைச்சா யோசிக்கணும். நீ டென்ஷன் ஆக வேண்டாம். ஆனா எனக்கு ஒன்னு நினைச்சாதான் கவலையா இருக்கு. உன் மனச தேத்திக்க பாரு. அவனுங்க நம்ம வீட்டு படியேறி வந்து உன் மேல கை வச்சப்ப எனக்கு அசிங்கமா தான் இருந்தது. ஆந்திரால உன்னை கண்டா அந்த ஏரியாவே அலரும். நின்ன இடத்துலயே நாலு பேரை தூக்கி போட்டு அடிக்கிறவன் நீ. ஆனா நம்ம கெட்ட நேரம் அவனுங்க வந்து உன் மேல கை வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்கர், இப்ப நீ எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச பசங்களை வச்சு நான் அவனுங்களை ஏதாச்சும் பண்றேன். என்னடா சிரிக்கிற மா? அவனுங்க என்ன அடிச்சுட்டவனு பெருமையா நினைக்கலாம், நீ அது அசிங்கமா கூட நினைக்கலாம். ஆனா அவனுங்க என் வலையில தானா வந்து சிக்கிருக்காங்க. அந்த சுதா லாயர் அன்னைக்கு அப்பு விஷயமா பேசினப்பவே ஆய் உய் போலீஸ் அதீதன்னு சொன்னான். நாமளும் இப்பதான ஜெயில இருந்து வந்திருக்கோம். அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மறுபடியும் அங்கேதானே போகணும். அதனால்தான் அவங்க அடிக்கடிக்க நான் சும்மா இருந்தேன். எனக்கு திருப்படிக்க தெரியாம இல்ல, வேணுமன்ட்டு அமைதியா இருந்தேன். என்னடா சொல்ற பாஸ்கர்? ஆமாம்மா, வீடு பூந்து அடிச்சிருக்கானுங்க. அதுவும் பழைய பகை. திட்டம் போட்டு வீடுக்குள்ள வந்து கொலை பண்ண வந்தாங்கன்னு போலீஸ் கிட்ட சொன்னா அந்த ரவியும் அவன் தம்பியும் போலீஸ் தானா தூக்கி அவங்கள உள்ள வைக்கும். அதாம்மா என் பிளானே. சார், என்ன பிரியாத, சாவி வாங்கி வைக்கிறதுல என்ன இருக்கு? ரவி தம்பி வந்தா கொடுத்துட போறோம். நம்ம ஒண்ணும் அவங்களுக்கு வேலைக்காரங்க இல்ல. சாவியை கொடுத்துட்டு போனா என்ன அர்த்தம்? பரவாயில்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை. பிரியா, உன் கோபத்தை ஏமா இப்படி வெளிப்படுத்துற? பின்ன என் உயிரை காப்பாத்திட்டா அவ கால விழுந்து சேவை செய்யணுமா? இன்னைக்கு இத பண்ணுங்கன்னு சொல்லுவா, நாளைக்கு அத பண்ணுங்கன்னு சொல்லுவா. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையாப்பா? வாடகைக்கு குடி வந்தா ஒரு லிமிட்டோட இருக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏறி மெதிச்சிருவாங்க. இல்ல பிரியா, சட்டு சட்டுன்னு வார்த்தையை விடாத. சுதாவோ ரவியோ அப்படிப்பட்டவங்க இல்ல. இன்னும் சொல்ல போனா சுதாவும் உன்னை போலதாம்மா. உன்ன மாதிரி அந்த பொண்ணு விடோதா? சாரி டேபிள் மாத்தி உட்காந்துட்டியா? வசதியா போச்சு. வேணா ப்ளீஸ் அச்சனா வேணா சொன்னா கேளு ஹிர்ரமச்சான் ஒய் ரெண்டாயிரத்தை எடுத்து வை.
இங்கேயும் நீங்க தானா? ஐயோ, சுதா மிஸ் கால் கொடுத்திருக்கா?